வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்காவின் புதிய அரசின் கவனம் ரஷ்யாவின் பக்கம் அதிக அளவில் இருக்கிறது என்பதை அவர்களது அடுத்த நடவடிக்கை காட்டுகிறது. அமெரிக்க விமானப்படை தமது B1B விமானங்களுக்காக நோர்வேயில் நிரந்தர தளம் ஒன்றை அமைக்கப் போவதாக அறிவித்துள்ளது. நோர்வேயில் உள்ள ஓர்லண்ட் பிரதான விமான தளத்திலிருந்தே அமெரிக்க விமானப்படையின் B1B விமானங்களின் படையணி இயங்கப் போகிறது. இந்த ஓர்லண்ட் பிரதான விமான தளம் ஆர்க்டிக் கடலுக்கும் ரஷ்யாவுக்கும் அருகே உள்ளது. அமெரிக்க விமானப்படையின் இந்த முடிவு மிகவும் ஆச்சரியத்துக்குரியது. இவ்வளவு காலமும் அமெரிக்க விமானப்படையின் விமானங்களும் நோர்வே வான்பகுதியில் தொடர்ந்து பறந்தாலும் B1B விமானங்களுக்கான தளம் ஒன்றை நோர்வேயில் அமைப்பது இதுவே முதற் தடவை. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களிலிருந்து கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் B1B விமானங்களுக்கான தளத்தை நோர்வேயில் அமைக்கும் முடிவு கடந்த டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தால் எடுக்கப்பட்டதில்லை, புதிய அரசால் எடுக்கப்பட்ட முடிவு இது. கடந்த மாதம் 20ஆம் தேதி அமெரிக்காவில் அமைந்த புதிய அரசு மிக துரிதமாக ஆட்சி அமைத்து சில தினங்களில் இந்த முடிவை எடுத்துள்ளது. வளமையாக ஒரு நாட்டில் விமானத்தளம் அமைக்கப்படுவதென்றால் அதற்கான திட்டமிடல், அனுமதி கோரல், படைப்பிரிவை நியமித்தல், விமானங்களை ஒதுக்குதல் என குறைந்தபட்சம் 6 மாத கால அவகாசம் எடுக்கும் நடவடிக்கை அது. ஆனால் இவர்கள் மிக துரிதமாக இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, மிக மிக துரிதமாக அதை நடைமுறைப்படுத்தவும் தொடங்கியுள்ளார்கள். புதிய B1B விமான படையணியை இயக்குவதற்கு 200 பேர் ஏற்கனவே அமெரிக்காவின் டெக்சஸ் மாநிலத்திலிருந்து புறப்பட்டு சென்று ஓர்லண்ட் விமான தளத்தில் தரையிறங்கி விட்டார்கள். B1B விமானங்கள் எப்போது அந்த விமான தளத்தை வந்தடையும் என அறிவிக்கப்படவில்லை. ஆனால் சம்பவங்கள் நடக்கும் வேகத்தை பார்க்கும் போது இந்த வாரமே அந்த விமானங்கள் அங்கு அனுப்பி வைக்கப்படும் என எதிர்பார்க்கலாம். இங்கு நாம் குறிப்பிட்ட B1B விமானங்கள் என்பது கனமான குண்டுவீச்சு விமானங்கள். மிக மிக அவசியம் ஏற்பட்டால் மாத்திரமே இதுபோன்ற கனமான குண்டுவீச்சு விமானங்களை கொண்டு படையணி ஒன்று உருவாக்கப்படும். பல ஆண்டுகளாக அமெரிக்க விமானப்படை B1B குண்டுவீச்சு விமானங்களை கொண்ட படையணி ஒன்றை ஐரோப்பா முழுவதுக்குமாக சேர்த்து இங்கிலாந்தில் தளம் அமைத்துள்ளது. ஐரோப்பாவின் எந்த பகுதிக்கு இந்த விமானங்கள் அனுப்பி வைக்கப்படுவதென்றாலும் இங்கிலாந்தில் உள்ள தளத்திலிருந்தே அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம். இங்கு நாம் குறிப்பிடும் ஆர்க்டிக் கடல் மற்றும் ரஷ்யாவுக்கு அருகே உள்ள நோர்வே வான் பகுதிக்கு வருடத்தில் 2 தடவைகள் B1B ரக விமானங்கள் அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம். அது ஒரு வளமையான பயிற்சி பறத்தல் தான். அந்த விமானம் இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டு ஸ்காண்டினேவிய வான் பகுதிக்கு வரும்போது அவற்றுடன் நோர்வே விமானப்படையின் F-35A ரக விமானங்களும் F-16 விமானங்களும் பாதுகாப்பு கொடுத்து பறப்பது வழக்கம். அமெரிக்க விமானங்கள் ரஷ்ய வான் எல்லைக்கு மிக அருகே வரை சென்றுவிட்டு ஒரு சுற்றி மீண்டும் திரும்பி சென்றுவிடும். வரும் பயிற்சியை தவிர B1B போன்ற ஒரு கனமான குண்டுவீச்சு விமானத்திற்கு அங்கு எந்த அவசியமும் கிடையாது. இப்போது புதிதாக என்ன அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அமெரிக்க விமானப்படை தெரிவிக்கவில்லை. ஆனால் இந்த விமானங்களுக்கு ரஷ்யாவுக்கு அருகே தளம் அமைத்திருப்பதன் காரணம் ரஷ்ய எல்லைகளுக்கு அருகே அமெரிக்கா தமது பலத்தை அதிகரிக்கிறது என்று எடுத்துக் கொள்ளலாம். எந்த ஒரு நாட்டுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்காகவே கனமான குண்டுவீச்சு விமானங்கள் அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம். சமீபத்தில் சில தடவைகள் அமெரிக்க விமானப்படையின் B-52 ரக குண்டுவீச்சு விமானங்கள் மத்திய கிழக்கு பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட போது ஈரானுக்கு எச்சரிக்கை விடுப்பதற்காகவே அந்த விமானங்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டன என்று அமெரிக்க விமானப்படை வெளிப்படையாக அறிவித்திருந்தது. இப்போது அதே விதத்திலான மற்றொரு ரக கனமான குண்டுவீச்சு விமானங்கள் ரஷ்ய எல்லைக்கு அருகே அனுப்பி வைக்கப்படுகின்றன. ஆனால் மத்திய கிழக்கில் செய்யப்பட்டது போல இவை ரஷ்ய எல்லை அருகே வரை பறந்துவிட்டு திரும்ப போவதில்லை. ரஷ்ய எல்லைக்கு அருகே தளம் அமைத்து அங்கேயே நிரந்தரமாக நிறுத்தி வைக்கப்பட உள்ளன. புதிய அமெரிக்க அரசு ரஷ்யாவுக்கு அருகே திடமாக கால் வைக்க தொடங்கியுள்ளது.